கலைகள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றுக்கண்ண வேலி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா சூர்யா அப்படி ரெண்டு பேருடைய காதல் வந்து நல்லா போய்கிட்டு இருந்து, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மேலே கோவப்படுறதுனால தாலி கட்டியாச்சு, நான் கண்டிப்பாக கோவப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு தாலி கட்டிட்டார். ஆனால் அப்போவும் அந்த கோபம் வந்து மறையலை. அதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அப்புறம் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிவானி கூட வந்து நிச்சயம் வந்து பண்ணிட்டாரு. சரி, அப்போ கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்ற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு திருப்பம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு என்சிசி கேம்ப் போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கே வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து அங்கே உள்ளூரில் வந்து சண்டை நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அடிக்க வரதுனால காரில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் கூத்து அடித்தாங்க. காரில் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு வைக்கல் பொருட்கள் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே காரோடு ஒஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து பயந்து போய் சூர்யாவை கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பசிக்குது சொன்னாங்க. இப்படி நிறைய சீன்கள்லாம் வந்துச்சு. இது இந்த சீனில் பார்த்ததுலேருந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சு சூர்யா மறுபடியும் வந்து வெண்ணிலாவோட நெருக்கமாக இருக்க போகிறாருன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே தான் அந்த கார் இருக்குது. காரை எங்கே போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வைக்க போருக்குள்ளே தான் கார் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வைக்க போகிற வந்து பார்த்திங்கன்னா தீயை வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் சூர்யா வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னா ரெண்டு பேரும் சேர மாட்டாங்களோ அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து மனசு மாதிரி சூர்யாவோட சேர்ற மாதிரி ஆக போகுது. அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிவானியோட சூர்யா திருமணம் வந்து நடக்காது. ரசிகர் எல்லாருமே இது பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சசிகாந்த்.